நீண்ட கால முடி உதிர்வு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, முடி உடைதல் இருக்கா, பொடுகு தொல்லை இருக்கா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல உள்ள நிறைய தகவல்கள் உங்களுடைய முடி சம்பந்தமான கூந்தல் சம்பந்தமான ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு பயனளிக்கிற வகையில இயற்கை சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருக்கும். சோ இதுல நமக்கு தெரியாத நபர்கள் வந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு மிகச்சிறந்த கமெண்ட்ஸாவும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதுன்னு வந்து நமக்கே நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. இந்த வீடியோவின் முடிவில் வந்து அதை நான் உங்களுக்காக உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து ஆட் பண்றேன். சோ அதையும் பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யா இலைகள். கொய்யா இலைகள் வந்து ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. நீங்க தலைக்கு குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில, அதாவது ஹீட் பண்ணி குளிப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வாட்டர்ல வந்துட்டு நீங்க இந்த 15 இலைகளையும் வந்து போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாரத்துல 2 நாட்கள் குளித்தால் வந்து போதுமானது. எந்தெந்த நாட்கள் குளிக்கணும் அப்படின்றதும் ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். வாரத்தில் 2 முறை வந்து நீங்கள் இந்த மாதிரி குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஒரு முடியோட திக்னஸ் வந்து அதிகமாகும், முடி அடர்த்தியாக வளரும், முடி நீளமாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்கள் தலையில் உள்ள பொடுகு பிரச்சனை வந்து தீரும், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை வந்து தீரும். ஏன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு இலை வந்து முக்கிய காரணமா இருக்குன்னா, இதுல நிறைய வந்து ஆரோக்கியம் நிறைந்த சத்துக்கள் நிறைந்த நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மருத்துவ ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், துந்தநாகம், இரும்பு சத்து, சோடியம், இந்த மாதிரியான நிறைய சத்துக்களும், அது போக ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியல், நோய் எதிர்ப்பு திறன், இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பண்புகள் வந்து இந்த கொய்யா இலையில இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த கொய்யா இலைகள் நம்மளுடைய ஸ்கால்ப்ல பட்டு நம்ம குளிக்கும் போது, அதாவது ஹீட் பண்ணி அதனுடைய மருத்துவ ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாட்டரில் இறங்கினதுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த முடியினுடைய வேர்கள் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகும். அதனால முடி கொட்டுதல் பிரச்சனை நிற்கும். ஸ்கால்ப்ல அது வந்து டைரக்டா படுறதுனால பொடுகு பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வா வந்து இந்த கொய்யா இலைகள் வந்து இருக்கும். ஸோ வீட்டில் கொய்யா மரம் இருக்கவங்க இந்த இலைகளை வந்து ஈஸியாக பறிச்சிருவாங்க. கொய்யா இலை எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க, ஸோ மார்க்கெட் பக்கம் போனீங்க அப்படின்னா, இல்லை ரோட்டில் பாதை வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க நடைபாதை வியாபாரிகள், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் வந்து ஒரு பாட்டிமார்களோ தாத்தா மார்களோ வந்து விற்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொய்யாவை அடுக்கி வச்சிருக்க கூடைக்கு அடியில் வந்து இலைகள் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவோ காசு போட்டு நீங்கள் ஷாம்பு வாங்குவீங்க, ஸோ மற்ற மெடிசன் வாங்குவீங்க, எல்லாமே வாங்குவீங்க, ஸோ அதுக்கு பதில் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து இந்த இலைகளை வந்து நீங்கள் அவங்க கிட்ட வாங்கலாம். வாரத்தில் 2 நாட்கள் சொல்லி வச்சு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இல்லை அக்கம் பக்கத்தில் வீடுகளில் இருந்துச்சுனாலும் இந்த கொய்யா இலைகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் தலைக்கு ஒழிக்கும் போது எந்த ஷாம்புவும் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஸோ போடாமல் சீயக்காய் அல்லது மூலிகை சம்பந்தப்பட்ட ஷாம்புகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கடைகளில் விற்கக்கூடிய பிராண்டட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். முடி பிரச்சனை உள்ளவங்க, ஸோ முடி பிரச்சனை வராதவங்க எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒத்து வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இல்லை நான் நார்மலாக தலை குளிக்கும் போது ஃபுல்லாக ஒரு வாளி தண்ணியெல்லாம் வந்து நான் காய வைக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மல் வாட்டரில் நீங்கள் குளிப்பீங்க, அதெல்லாம் குளிச்சுக்கோங்க. நீங்கள் தலை குளிச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தலையில் ஊற்றக்கூடிய வாட்டர் வந்து இந்த கொய்யா இலைகள் சேர்ந்த வாட்டர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கப்பு அளவு தண்ணி வர்ற மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு 5-6 கொய்யா இலைகள் எடுத்து அதில் போட்டு காய்ச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் குளிச்சுட்டு இந்த கொய்யா இலைகள் கலந்த இந்த தண்ணீரை வந்து லாஸ்ட்டாக நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வரும்போது லாஸ்ட்டாக 2 கப்பு வந்து மேலே ஊற்றிடணும், தலைக்கு ஊற்றிடணும். ஸோ அப்படி ஊற்றும் போது நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எப்பயும் போல் நார்மலாக தவட்டிக்கலாம், செஞ்சுக்கலாம். அந்த தண்ணீர் வந்து உங்கள் ஸ்கால்ப்பில் வந்து பட்டிருக்கும் டைரெக்டாக. ஸோ இந்த வாரத்தில் 2 நாள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். சரி, வாரத்தில் 2 நாள் அப்படின்னு சொல்கிறோமே, எந்த 2 நாட்கள் குளிக்கலாம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக 2 நாட்களை நமது முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைகளுக்கும் சூடு குளிர்ச்சி உண்டு. ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா சூடு, திங்கக்கிழமைக்கு குளிர்ச்சி, செவ்வாய்க்கிழமை சூடு, இந்த மாதிரி வந்து 1/1 மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஞாயிறு திங்கள் வியாழன் தவிர்த்து மீதமுள்ள 4 நாட்களை ஆண்களுக்கு 2 நாட்கள், பெண்களுக்கு 2 நாட்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வெள்ளியும், ஒரு சூடான நாள், ஒரு குளிர்ச்சியான நாள்.
ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா புதனும் சனியும் ஒரு சூடான நாள் ஒரு குளிர்ச்சியான நாள். சோ இந்த நாட்கள்ல நீங்க தலைக்கு ஊத்தலாம். வாரத்தில் ரெண்டு நாட்கள், அதுவும் நம் முன்னோர்கள் கொடுத்த நாட்கள். இது வந்து என்னோட குரு சொல்லி கொடுத்ததுதான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து நீங்க குளிச்சுட்டு வரலாம். அந்த ரெண்டு நாட்கள்ல தலை குளிக்கும் போது நீங்க இந்த கொய்யா இலைகளை போட்டு நீங்க குளிக்கலாம். இது சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் நீங்க குளிக்கணும். காலையில 6 மணிக்கு முன்னாடி நீங்க குளிக்க கூடாது. சோ 6, 7 to 10க்குள்ள வந்து நீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்க முடி பிரச்சனை வந்து கண்டிப்பா நிற்கும். நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. கொய்யா இலை இதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மருத்துவத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒண்ணும்ல கொய்யா இலைகளை பிச்சு நீங்க வாயில போட்டு மென்னுட்டு நீங்க வந்து அந்த சாரை வந்து துப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் பல் ஈர்களின் வீக்கம் ரத்த கசிவு இதெல்லாம் கூட நிற்கும். இதை இலைகளை போட்டு நீங்க டீயா பண்ணி டீ போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான பிரச்சனை நிற்கும். மலச்சிக்கல் நிற்கும், வயிற்றுப்போக்கு வந்து நிற்கும். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்க இதை வந்து மார்னிங்லாம் வெறும் வயிற்றுல டீ போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். HDL LDL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் எடை குறையிறதுக்கு இந்த LDL வந்து குறைஞ்சே ஆகணும். அந்த LDL அளவை குறைச்சி உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து இந்த கொய்யா இலைகள் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. வயிற்றில் உள்ள செரிமானம் சீராக நடைபெறதுக்கு இந்த கொய்யா இலைகளின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்குகளாக இருக்கு. ஸோ இவ்வளவு மருத்துவ குணங்களும் இவ்வளவு பயன்களும் நிறைந்த இந்த கொய்யா இலைகளை நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இந்த முடி பிரச்சனைகளுக்கு முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் அடர்த்தியா வளர்றதுக்கும் பொடுக்க போக்குறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நான் வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்மளுடைய ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று வந்து ஜலதோஷம் சளிக்கு நம்ம ஒரு 30 மிளகு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ரீச், ஒரு 14.4 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அதாவது 14 லட்சம் பேருக்கு மேலே வந்து கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாக கிளியராக. ஸோ இதனுடைய கமெண்ட்ஸை நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம வீடியோ. அதுக்கப்புறம் உடல் எடையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தெரியாத நபர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஸோ நல்லா ஆராய்ந்து எது மக்களுக்கு ஈஸியா இருக்கும், எதை வந்து நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து பார்த்து உங்களுக்காக நாங்க வந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.